எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க தானே? ஆமா, நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்ன நம்புறேன். உங்களுக்கு கடைசி வகுப்புல என்ன பாடம் சொல்லி கொடுத்தேன்? உங்களுக்கு கடைசி வகுப்பு என்ன பாடம் சொல்லி கொடுத்தேன் ஞாபகம் இருக்கா? பாடத்தோட தலைப்பு எப்ப சொல்றீங்களா? பாடத்தோட தலைப்பு என்ன? பாதுகாப்பும் முதலுதவியும். பாடத்தோட தலைப்பு பாதுகாப்பும் முதலுதவியும். பாதுகாப்புனா என்ன, முதலுதவினா என்ன அப்படின்னு நம்ம கடைசி வகுப்புல என்ன செய்தோம் பார்த்தோம். அதை திரும்ப ஒரு முறை பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம், பயிற்சித்தால் பார்க்கலாம். முதலாவது, பாதுகாப்பு என்றால் என்ன? மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னால நம்ம வீட்டில இருந்து செய்யக்கூடிய உதவி தான் என்ன, முதல் உதவி. நம்ம காயப்பட்டுச்சு இல்ல அடிப்பட்டால் நம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்பாக வீட்டில் அளிக்கப்படும் சிகிச்சைக்கு தான் முதல் உதவி என்று பெயர். முதலுதவி என்றால் என்ன? ஏதாவது ஆபத்து ஏற்பட்டால் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்கு முன்னால் வீட்டில் மேற்கொள்ளப்படும் சிகிச்சை முதலுதவி. இப்போ இந்த முதலுதவி பண்ணணும்னா நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? முதலுதவி பெட்டி கண்டிப்பா இருக்கணும். முதலுதவி பண்றதுக்கு எது தேவை? முதலுதவி பெட்டி தேவை. இப்ப நீங்க கீழே விழுந்துட்டீங்க, இப்ப முதலுதவி பண்ணணும். துடைக்கிறதுக்கு துணி இல்ல, அதுல போடுறதுக்கு மருந்தும் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப உங்களால முதலுதவி செய்ய முடியுமா? முடியாது. இப்ப முதலுதவி செய்யணும்னா அதுக்கு என்ன தேவை? முதலுதவி பெட்டி கண்டிப்பா தேவை. இப்ப இந்த முதலுதவி பெட்டி எங்கெல்லாம் கண்டிப்பா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, இந்த முதலுதவி பெட்டி எந்தெந்த இடங்களில் எல்லாம் கண்டிப்பாக இருக்க வேண்டும்? எங்கு சத்தமா சொல்லுங்க, எங்கெல்லாம் இருக்கணும்? வீடுகளில் இருக்கணும், பள்ளிகளில் இருக்கணும், அலுவலகங்களில் இருக்கணும், பேருந்துகளில் இருக்கணும். இந்த மாதிரி முதலுதவி பெட்டி இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இடங்கள் இருக்கு. எல்லா இடங்களிலும் இந்த முதலுதவி பெட்டி என்ன செய்யணும்? கண்டிப்பா இருக்கணும். முதலுதவி பெட்டியும் பார்த்துட்டோம். அப்படி முதலுதவி பெட்டியில என்னெல்லாம் இருக்கும்? முதலுதவி பெட்டினா முதலுதவி செய்வதற்கு தேவையான பொருட்கள் தான் அந்த பெட்டியில இருக்கும். அந்த பெட்டியை தான் முதலுதவி பெட்டி அப்படின்னு சொல்லும். அப்படி என்னெல்லாம் அந்த பெட்டியில இருக்கும்? முதலாவது, அடிப்பட்ட இடத்துல இருந்து வரக்கூடிய ரத்தத்தை துடைக்கிறதுக்காக துடைக்கிறதுக்கு ஒரு துணி இருக்கும். இரண்டாவது, நம்ம என்ன செய்யணும்? அந்த இடத்தை கிருமி நாசினி திரவம் கொண்டு நம்ம என்ன செய்யணும்? சுத்தம் பண்ணணும். அப்ப என்ன வேணும்? கிருமி நாசினி திரவம் வேணும். அதுக்கப்புறமா என்ன
மருந்து இருக்கணும் அப்புறமா பஞ்சு வேணும் காயத்தை துடைக்கிறதுக்கு என்ன வேணும் பஞ்சு சுருள் வேணும் நம்ம கட்டு போடுறதுக்கான துணி வேணும் மருந்தெல்லாம் வச்சிட்டு மருத்துவமனையில என்ன செய்வாங்க சுத்தி கட்டு போடுவாங்க இல்ல அந்த கட்டு போடுவதற்கான துணி என்ன செய்யணும் வேணும் அந்த துணியை கட் பண்றதுக்கு கத்தரிக்கோல் என்ன செய்யணும் வேணும் அப்ப இந்த இவ்வளவு பொருட்களும் ஒரு முதல் உதவி பெட்டியில கண்டிப்பாக இருக்க வேண்டும் இப்ப நாம பாதுகாப்பு முதல் உதவி அப்படிங்கறத திரும்ப ஒரு முறை என்ன பண்ணிச்சோம் நாம பாத்துச்சோம் இப்போ நாம இந்த பாடத்துல இருக்கக்கூடிய அருச்சொற்பொருள் பார்க்க போறோம் எது பார்க்க போறோம் அருச்சொற்பொருள் பார்க்க போறோம் முதல்ல பாருங்க சிராய்ப்பு சிராய்ப்பு தோலில் ஏற்படும் அழுத்தமான கீறல் சிராய்ப்பு தோலில் ஏற்படும் அழுத்தமான கீறல் இப்ப நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க திடீர்னு கீழே விழுந்துட்டீங்க அப்ப உங்க தோலும் மண்ணும் என்ன செய்யும் டச் ஆகும் அப்படிதான் தொடும் தொடும் போது ஒரு அழுத்தம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன செய்யும் அந்த ஏதோ கீறல் விழுந்துடும் அதுதான் என்ன சொல்றாங்க சிராய்ப்பு அப்படின்னு சொல்றாங்க சிராய்ப்பு தோலில் ஏற்படும் அழுத்தமான கீறல் இரண்டாவது சிகிச்சை சிகிச்சைனா என்ன நோயை குணப்படுத்த செய்யும் செயல் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னா நீங்க எங்க போவீங்க மருத்துவமனைக்கு போவீங்க அவங்க உங்களுக்கு என்ன செய்வாங்க சிகிச்சை அளிப்பாங்க அப்போ உங்க காய்ச்சல் என்ன செய்யும் தீர்ந்து போயிடும் அப்போ ஒரு நோயை குணப்படுத்துவதற்கு அளிக்கப்படுறது சிகிச்சை சிகிச்சை நோயை குணப்படுத்த செய்யும் செயல் மூன்றாவது பாருங்க மருத்துவமனை மருத்துவமனை என்றால் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து நோயை சரி செய்யும் இடம் நமக்கு நோய் வந்துச்சு அப்படின்னா நாம எங்க போவோம் மருத்துவமனைக்கு போய் மருந்து வாங்குறோம் அதான் மருத்துவமனை அப்படின்னா அதோட பொருள் நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து நோயை சரி செய்யும் இடம் திரும்ப ஒரு முறை பார்க்கலாமா சிராய்ப்பு தோலில் ஏற்படும் அழுத்தமான கீறல் சிராய்ப்பு தோலில் ஏற்படும் அழுத்தமான கீறல் சிகிச்சை நோயை குணப்படுத்த செய்யும் செயல் சிகிச்சை நோயை குணப்படுத்த செய்யும் செயல் மருத்துவமனை நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து நோயை சரி செய்யும் இடம் மருத்துவமனை நோயாளிகளுக்கு மருந்து கொடுத்து நோயை சரி செய்யும் இடம் இன்றைக்கு நாம் எது பார்க்க போறோம்னா பயிற்சித்தாள் ஏழு இன்னைக்கு நாம் எது பார்க்க போறோம் பயிற்சித்தாள் ஏழு பார்க்க போறோம் பயிற்சித்தாள் ஏழு பக்கம் 102 உங்களுக்கு கடைசி வகுப்பு தான் வீட்டு பாடமாக கொடுத்திருந்தேன் எல்லாரும் எழுதிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் பயிற்சித்தாள் ஏழு பக்கம் 102 உங்களுக்கு கடைசி வகுப்பு வீட்டு பாடமாக கொடுத்திருந்தேன் இன்னைக்கு மீண்டும் இருக்கக்கூடியது நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம் முதலாவது பாருங்க இங்க ஒரு மூன்று சொற்கள் கொடுத்திருக்காங்க என்ன பண்ணிருக்காங்க மூன்று சொற்கள் கொடுத்திருக்காங்க இந்த மூன்று சொற்களையுமே ஒரு எழுத்து என்ன பண்ணிருக்காங்க அண்டர்லைன் பண்ணிருக்காங்க ஒரு எழுத்துக்கு அடிக்கோடிட்டு காண்பித்திருக்காங்க முதல் உதவியில லு பஞ்சு ப கழிவு லி இப்படி மூன்று சொற்களிலும் ஒரு எழுத்து என்ன பண்ணிருக்காங்க அடிக்கோடிட்டு காட்டியிருக்காங்க இப்ப நாம் என்ன பண்ண போறோம்னா இந்த அடிக்கோடு
நன்றி.